வெல்கம் டு கிங்ஸ் கிச்சன். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்து அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் இதிலே சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கம்பி பதம் வர்ற அளவுக்கு இது வந்து பாகா காய்ச்சாமல் ஓரளவுக்கு வந்து அந்த குலாப் ஜாமுன் வந்து நம்ம போட்டோன்னா ஸோ அதில் வந்து ஊறுற அளவுக்கு வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சிடுறேன். ஸோ இந்த சைடு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு இதிலையே வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தண்ணியில் வந்து பிசைய போகிறது கிடையாது, பால் மட்டும் விட்டு தான் மாவை பிசைய போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் தான் சூப்பராக வரும். ஸோ இதில் இப்போ பாலை விட்டு கொஞ்சமாக நம்ம ஒரே தடவையில் பால் சேர்த்துட்டோன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா திரும்பவும் மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிசைஞ்சு எடுத்த மாவை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம வந்து குலாப் ஜாமுன் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து குலாப் ஜாமுன் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடுறேன். நம்ம இந்த குலாப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து கடையில் மாவு வாங்க தேவையில்லை. ஸோ வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு எப்போவுமே வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சர்க்கரை எல்லாம் வச்சுருப்போம். அதனால் வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம். ஸோ இப்போ இது வந்து எண்ணெய் நல்லா சுட்டதும் அந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாகு வந்து சூடாக இருக்கும் போதே வந்து இந்த குலாப் ஜாமுன் வந்து சேர்த்துடணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து அது பாகு வந்து உரியும். இல்லை அப்படின்னா ஏன்னா இது கோதுமை மாவில் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்றனால பாகு வந்து உரியாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Okay friends, bye.